டாப் இலக்கணம் முடிச்சிட்டோம். அடுத்தது அணி இலக்கணம், கடைசியாக பார்க்க வேண்டியது அணி இலக்கணம். அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அணி இலக்கணம் பாருங்க. அணி அப்படின்னா அழகு அப்படின்னு போடுது. அணி அப்படின்னா அழகு. இப்போ ஒரு செய்ய ஒரு செய்யல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செய்யல சொல்லாலும் பொருளாலும் அழக பெற செய்வது தான் அணி. அந்த அணி இலக்கணத்தோட வேலை என்னன்னா, ஒரு செய்யல் இருக்குன்னா அதை சொல்லாலும் பொருளாலும் அழக பெற செய்வது அணி அப்படின்னு சொல்லணும். அணி வந்து பல வகைப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அணி ஒவ்வொரு அணியாக மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தண்டி அணி இலக்கணத்தில் மிக முக்கியமானது தண்டி அலங்காரம். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், கொள்ளையானந்தம், சந்திராலோகம் அப்படிங்கிற இந்த நாலு நூல்கள்லாம் வந்து அணியை மட்டும் சொல்றது, அணி இலக்கணத்தை மட்டும் சொல்ற நூல்கள். அந்த தண்டி அலங்காரம் அப்படின்னு யார் எழுதினா பார்த்தீங்கன்னா, தண்டி தான் எழுதினது. தண்டி அலங்காரம் தண்டி எழுதினாரு. காவிய தரிசம் அப்படிங்கிற வடமொழி நூலை தழுவி எழுதியிருக்கார். அது இந்த தண்டி அலங்காரம் மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க. பொது அணியல், சொல் அணியல், பொருள் அணி, பொருள் அணியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருக்காரு. அதுல வந்து எத்தனை நூற்பா இருக்குன்னா 125 நூற்பாக்கள் இருக்கு. தண்டி அலங்காரம், தண்டி அலங்காரம் பேஸ் பண்ணி தான் நம்ம அணி இலக்கணம் பூராத்தையும் பார்க்க போறோம். அடுத்து மாறன் அலங்காரம், குவலையானந்தம், சந்திரலோகம் இதெல்லாம் வந்து அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கணங்கள். நாம எடுத்துக்க வேண்டியது தண்டி அலங்காரம் மட்டும்தான் எடுத்துக்கோம். இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பள்ளி புத்தகத்துல. அதுக்கப்புறம் அஞ்சு இலக்கணம் சொல்ற நூல்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தொல்காப்பியம், வீரசோலியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், நேமிநாதம், இதெல்லாம் வந்து அஞ்சு இலக்கணம் சொல்லணும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு. நான் இந்த தொல்காப்பியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய நம்ம பழைய பள்ளி புத்தகத்துல எழுத்து சொல் பொருளுக்கு மட்டும் இலக்கணம் கூறுனு சொல்லியிருப்பாங்க. ஆனா தொல்காப்பியம் ஐந்துக்கும் இலக்கணம் கூறுன்னு சொல்லி புது புக்ல கொடுத்துட்டாங்க. சரி, வீரசோலியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், நேமிநாதம் இதெல்லாம் வந்து ஐந்து இலக்கணம் கூறும் வேற நூல்கள் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இது வந்து அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்கள், இது ஐந்து இலக்கணம் கூறும் நூல்கள். சரி, அணி இலக்கணம் அப்படிங்கறத எது அதெல்லாம் பள்ளி புத்தகத்தில் இருக்கோ அதை மட்டும் எடுத்துருவோம். உங்களுக்கு 8th to 10th வரைக்கும், அதாவது 6th to 10th வரைக்கும் எடுத்துருவாங்க. 6th புத்தகத்திலிருந்து 10th புத்தகம் வரைக்கும் இருக்கிற பள்ளி புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான அணி இலக்கணம் எதுவோ அதை மட்டும் எடுத்துருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது தன்மை அணி, அதாவது இயல்பு நவீர்ச்சி அணி என்னாலும் தன்மை அணினாலும் ஒண்ணுதான். தன்மை அணி அப்படிங்கிறது இயல்பு நவீர்ச்சி அணி, உயர்வு நவீர்ச்சி அணி ரெண்டா பிரிக்கலாம். அது மாதிரி ஊமை அணி, ஊமை அணி எப்படி பிரிக்கிறானா, எடுத்துக்காட்டு ஊமை அணி, இரிப்பொருள் ஊமை அணி, தொழில் ஊமை அணின்னு பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மூணு மட்டும் தான் பிரிக்க முடியும். இந்த மூணு எடுத்துக்காட்டு ஊமை அணி, இல்பொருள் ஊமை அணி, தொழில் ஊமை அணி பிரிச்சா போதுமானது. அப்படி பிரிச்சீங்கன்னா இதுல எடுத்துக்காட்டு, இல்பொருள், தொழில், மூணுமே பார்த்துடலாம் அப்படிங்க, மூணுமே பார்த்துருவோம். அடுத்து உருவக அணி, உருவக அணி அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஊமை அணிக்கு அப்புறம் உருவக அணி பார்க்கணும். அடுத்து ஏக தேச உருவக அணி, இதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஏக தேச உருவக அணின்னு பார்க்கணும். அடுத்து பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, இரட்டுர மொழிதல் அணி, அடுத்து பின்வர்நிலை அணிகள் மூன்று இருக்கும். சொல் பின்வர்நிலை அணி, பொருள் பின்வர்நிலை அணி, சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லிட்டு பின்வரும் நிலை அணியிலேயே மூணு இருக்கு. பின்வரும் நிலை அணிகள் மொத்தம் நாலு வரணும்னா பள்ளி புத்தகத்தில் மூணு மட்டும் தான் இருக்கும். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊமை பின்வரும் நிலை அணின்னு ஒன்று இருக்கு, அது இங்கே தேவைப்படாது. சரி, அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி, அடுத்து தற்குறிப்பு ஏற்றணி, தீபகணி, நிரல்நிறை அணி. அப்போ நிரல்நிலையில் ரெண்டு இருக்கு, அதாவது நேர்நிலை அணி இருக்கும், எதிர்நிலை அணின்னு ரெண்டு இருக்கும். அதே மாதிரி நான் பிரிச்சே பார்த்துருவோம். அணி இலக்கணத்துல நம்ம இதெல்லாம் தான் பார்க்கணும். எத்தனை இருக்குன்னா மொத்தம் 12 இருக்கு. இந்த 12 பார்த்தோம்னா அணி இலக்கணம் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் கொடுத்தா போதும். பள்ளி புத்தகத்தில் இருக்கிற அந்த உதாரணமே கொடுத்தாரா, நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் அணி இலக்கணம். இதுதான் இப்ப நம்ம பார்த்து முடிக்க வேண்டியது. இதை பார்த்துட்டு நம்ம பொது இலக்கணத்துக்கு போயிடலாம். ஜாப் இலக்கணம் முடிச்சுட்டு அணி இலக்கணம் பார்த்துட்டு இருக்கிறோம். அணி இலக்கணம் பள்ளி புத்தகத்துல இருந்து 8th, அதாவது 8th வகுப்பு, 9th வகுப்பு, 10th வகுப்புல இருக்கிறத மட்டும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். வேற எதுவும் தேவைப்படாது, அதுவே எல்லாம் கவர் ஆயிருது. சரி, இப்போ அணி எத்தனை வகைப்படும் கேட்டால், அணி பல வகைப்படும். நாம் பார்க்க வேண்டியது தண்டி அலங்காரத்தில் இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். தண்டி அலங்காரத்தில் இருக்கிறதுல தன்மை அணி, தன்மை அணி அப்படின்னா முதல்ல தன்மை அணி தான். தன்மை அணி அப்படின்னா உள்ளதை உள்ளவாறு கூறுவது, உள்ளதை உள்ளவாறு மிகைப்படுத்தாம சொன்னா அதுதான் தன்மை அணி. தன்மை அணி எத்தனை வகைப்படும்னா நாலு வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, இனத்தன்மை அணி அல்லது சாதித்தன்மை அணி, தொழில் தன்மை அணி அப்படின்னு தன்மை அணி நான்கு வகைப்படும். இந்த நாளும் பார்க்கணும் தேவையில்லை. எல்லாமே இதுக்குள்ள எப்படி வரும்னு சொல்லிடுவேன். அது அப்படியே எல்லாமே என்ன அணி தான், தன்மை அணி தான் அல்லது இயல்பு நவிர்ச்சி அணி தான். தன்மை அணினாலும் இயல்பு நவிர்ச்சி அணினாலும் ஒண்ணுதான். சரி, இதெல்லாம் வந்து தண்டி அலங்காரம் என்ன சொல்லியிருக்குன்னா, எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எதை வந்து எவ்வகை பொருளும் மெய்வகை, இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்றது, எல்லா பொருளும் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொன்னா அதுக்கு பேர் தான் வந்து தன்மை அப்படிங்கிறாரு. தன்மைன்னு எப்படி இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்றது, அதான் வந்து தன்மை அணி. சரி, தண்டி அலங்காரம் நூற்பா 27வது நூற்பா தான் இதை சொல்லியிருக்கு. அதுவே பொருள் குணம் சாதி தொழிலோடு புலனாம். அதுவே தொழில் அணி, தொழில் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழில் தன்மை அணி அப்படின்னு சொல்லி நாலு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தண்டி அலங்காரம் சொல்லியிருக்காங்க. சரி, தன்மை அணினாலும் இயல்பு நவிர்ச்சி அணினாலும் ஒண்ணுதான். இயல்பு நவிர்ச்சி அப்படின்னா உரைத்தல்னு பேரு. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா
நவிர்ச்சி அப்படின்னா உரைத்தல் அப்படின்னு பேரு. இப்ப பாருங்க, இயல்பு நவிர்ச்சின்னா உள்ளதை உள்ளவாறு கூறுவது. இயல்பு நவிர்ச்சி அணி உள்ளதை உள்ளவாறு கூறுவது, மிகைப்படுத்தாமல் வெளிப்புறமா தெரிகிற எல்லாத்தையும் பார்த்து சொல்றது. அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்டு குட்டி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த தோட்டத்துல மேயற வெள்ளை பசு என்ன பண்ணுது, மேஞ்சிட்டு இருக்குது, அங்க துள்ளி குதிச்சிட்டு இருக்குது. பாக்குறத வெளியே வெளியில தெரியுது, நம்ம பாக்குறது எப்படி இருக்கோ அதெல்லாம் சொல்றது. ஒருவேளை வந்து அவங்களுடைய தோற்றம் வெள்ளையா இருந்தா அதை சொல்றது, கலரை பத்தி சொல்றது. இது எல்லாமே எதுலதான் இருக்குது, இயல்பு நவர்ச்சி அணியிலேயே தான் இருக்குது. அதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இயல்பு நவர்ச்சி அணிக்கு வந்து நீல மேனி உடையன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீல மேனினா அந்த கலர் சொல்லிட்டோம், கலர்னா நீல மேனி உடையன்னு சொன்னாவே இப்ப தெரிஞ்சிச்சு. அப்படி அந்த கலர் சொல்லிட்டா அது இயல்பு நவர்ச்சி அணி. சரி, இதே மாதிரி பாத்தீங்கன்னா குதிரை வேகமாக ஓடிட்டு அப்படின்னா, குதிரை வேகமா தானே ஓடும், குதிரை வேகமாக ஓடிட்டு அப்படின்னு வந்தது அப்படின்னா அது இயல்பு நவர்ச்சி அணி. இதுவே வந்து உயர்வு நவர்ச்சினை எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, குதிரை வேகமாக ஓடிட்டு, வேகமாக பாய்ந்து ஓடிட்டு அப்படின்னு சொன்னா எல்லாமே இயல்பு நவர்ச்சினி தான். குதிரை காற்றினும் வேகமாக பாய்ந்து ஓடிட்டு அப்படின்னு சொல்லும் போது, குதிரை எப்படி காற்றினும் வேகமாக பாய்ந்து ஓடிட்டு அப்படின்னு சொல்லும் போது, காற்றை விட வேகமா போகுது அப்படின்னா என்ன சொல்றோம், அதுதான் மிகைப்படுத்தி சொல்றோம், அதான் உயர்வா சொல்றோம், உயர்வு நவர்ச்சி அணி. சரி, இதுல இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க. நெய்யில் பொடியும், நெய்னா உடம்பு, உடம்புல பொடியும்னா தூசி, உடம்புல பொடியும் விரித்த கருங்கூந்தலும், அதான் கருங்குழலும், விரித்த தலை போட்டுக்கிட்டு கையில் தனி சிலம்பும், கையில சிலம்பு ஒரு சிலம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு கண்ணீரோட வந்து யாருடைய அரசவைக்கு போறானா, மதுரை பாண்டியன் நெடுஞ்சலின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அரசவைக்கு போறாங்க. அந்த காரிகை யாரு, சிலப்பதிகாரத்துல வழக்குறை காதத்துல வரதுதான் கண்ணகிதான். இப்படி கோவலனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தலையை விரிச்சு போட்டு உடம்பெல்லாம் புழுதியோட கையில ஒரு சிலம்போட அவரு யார பார்க்க போறாங்க, மதுரை அரசன் வந்து பாண்டிய அரசன் பாண்டிய நெடுஞ்சலின்னு பார்க்க போறாங்க. அதை கொடுத்துருக்குறாங்க எப்படி, நெய்யில் பொடியும், உடம்புல தூசியாகவும், விரிச்ச கருங்கூந்தலும், இப்படி எல்லாம் காட்டுறாங்க, வெளிப்படியா இருக்கிறத காட்டுறது. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு தான் வந்து இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த மாதிரி இருக்குது, வெளியில தெரிகிற பொருளை வச்சு அப்படியே சொல்றதுக்கு பேர் தான் இயல்பு நவிர்ச்சி அணி. சரி, இது அப்படியே பாத்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா, உயர்வு நவிர்ச்சினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. பொருளின் இயல்பை உள்ளது உள்ளவாறு அழகுடன் கூறுவது அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணினா பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன், மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது, மிகைப்படுத்தி தான் சொல்லணும். சொன்னோம் இல்லையா, குதிரை வேகமாக பாய்ந்து ஓடிற்று அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி. அதுவே குதிரை காற்றினும் வேகமாக பாய்ந்து ஓடிற்று அப்படின்னு சொன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. சரி, அடுத்தது அப்போ வந்து உயர்ந்த கட்டடம் அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோ, உயர்ந்த கட்டடம் அப்படின்னு சொன்னா அது இயல்பா இருக்குது, பாக்குறது இயல்பா தெரியுது, உயர்ந்த கட்டடம் அப்படின்னு சொன்னா இயல்பு நவர்ச்சி அணி. வானை முட்டும் உயர்ந்த கட்டிடம் அப்படின்னு சொன்னா, வானை முட்டும் உயர்ந்த கட்டடம் அப்படின்னு சொன்னா அது உயர்வு நவர்ச்சி அணி. விண்ணை முட்டும் வைக்கோல் போர் அப்படின்னு சொன்னா, உயர்வான வைக்கோல், உயர்ந்த வைக்கோல் போர் அப்படின்னா இயல்பு நவர்ச்சி அணி. விண்ணை முட்டும் வைக்கோல் போர்னா அதுக்கு பேர் என்னது, உயர்வு நவர்ச்சி அணி, அதான் மிகைப்படுத்தி சொல்றது. சரி, இங்க என்ன உயர்வு நவர்ச்சி அணி கொடுத்துருக்கு பாருங்க, குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கையை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. இது எப்படி இருக்கு, குளிர்நீர்ல குடிச்சா எப்படி இருக்கும், வெந்நீர்ல குடிச்சா எப்படி இருக்கும், ஆகாச கங்கையில குடிச்சா எப்படி இருக்கும், அதனால பாதாள கங்கைன்னு ஒண்ணு ஒரு கங்கை இருக்கிற மாதிரி காட்டி சொல்றாரு. இதுக்கு பேர் தான் என்னது, உயர்வு நவர்ச்சி அணி. சரி, அடுத்தது அடுத்த மீதி அணி எல்லாம் பாத்திரம்னா நம்மளுக்கு அணி இலக்கணம் முடிஞ்சிருச்சு. டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.